ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும், என்ன எங்கள் அண்ணனும் நானே என்னோடய பிரதர் வந்து பைக்கில் வரோம், ஃபேமிலி வந்து காரில் வராங்க, கார் புக் பண்ணி வரோம். பார்த்தீங்கன்னா அது பைத்தியம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டா ஐடி போய் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமம் தான், அதுதான் எங்களுக்கு குலதெய்வம் கோயில்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போகும், ஃபஸ்ட் டைம் நான் வந்து பைக்கில் போகிறேன் அந்த கோயிலுக்கு. நம்ம போகிற டெஸ்டினேஷனோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா செங்காட்டூர். அது வந்து ஒரு சின்ன வில்லேஜ் தான், ரொம்பவே சின்ன வில்லேஜ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பீச், ஒரு 10 கிலோமீட்டரில் எப்பவுமே இயர் போனோம்னா அந்த பீச்சுக்கும் போயிட்டு வந்துடுவோம். அதுவும் நம்ம விலாகில் காட்டுறேன். சரி, ஃபேமிலியாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு விலாக் மாதிரி போட்டுடலாம், இதே எடுத்துருந்தேன், அதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரைடிங் க்ளோஸ் போகலான்ட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணணும். மறக்காமல் எங்கள் அண்ணனோட சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷன் தர, அதையும் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நம்ம வந்து டாம் விலாக்ஸ் தமிழ். அவனை வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விலாகிங் அந்த மாதிரி தான் வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கான். ரெண்டு பேரும் கொஞ்சம் சேமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். டைமிங் வந்து ஒன்றாக தான் இருக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணது. பைத்தியக்காரன் எப்படி போகிறான் பாருங்களா. இந்த குட்டி வாண்டு நேம் பார்த்தீங்கன்னா யோசிதா, இதுதான் அறந்த வாழ். யோசிதா யோசிதா ஒரு ஆயுசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வாழ். ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துச்சுன்னா பக்கத்து வீடு ஆள் மட்டும் சிறுசு, ஆனால் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேசும். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எங்கேயோ வராதனால நாங்கள் பொறுமையாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கான பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 103 ரூபா. அப்பா ஃபியூல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கு, என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல. என்னோடய ட்ரிப்பு போனாலும் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வண்டி ஓரளவுக்கு மைலேஜ் தரும், அந்த டூப் டூன்றது தான் ரொம்ப மோசம். 40 தரும் எனக்கு தெரிஞ்சு. 400 ஃபியூல் ரேட் பாருங்க, 103 ரூபா 28 பைசா ஃபியூல் ரேட். எங்கேயோ போயிட்டுருக்குப்பா. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளம்பியாச்சு. கார்ல இருந்து போனோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. இப்போ 400 போட்டதுக்கு இவ்வளோ பாயிண்ட் காட்டுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருந்துச்சு, அதை சரியாக காட்டலை, அதனால தான் இப்போ 400 போட்டதுக்கு இவ்வளோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கம் மரம் அப்படியே ஃபுல்லாக மேலாக இருக்கும். இவ்வளோ வந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம், நல்லா ஞாபகம் வருது. கார் ஓட்டிட்டு வர டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா செம வேகமாக வராரு, அதனாலே அவர் கூடயே தான் வரோம். ஸ்பீடாக ஓட்டிட்டு எங்கேயுமே ஸ்லோ இல்லை, ஃபுல் ஃபாஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சமயம், பெரிய பள்ளத்தில் விட்டான் தம்பி, ஊழிட்டு இருப்பான் பின்னாடி, பிடிக்காமே கூட உட்காந்து வந்துட்டுருக்கான். என்னால் கிரிப்புக்கு வந்து எங்கேயும் பிடிக்கிறதுக்கு வந்து எதுவும் பிடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் அவன் அப்படியே கேர்லெஸ்ஸாக உட்காந்து வந்துட்டானா, அந்த நைனில் வந்து எனக்கு எதுவுமே தெரியலையா, பயக்கத்து பள்ளத்தில் விட்டுருக்கேன். அவன் பின்னாடி எதிர்றான், எதிர்கிட்ட உட்காடுறான், நல்ல நாள் கீழே ஊழல. இல்லைன்னா சிறப்பான சம்பவம் நடந்திருக்கும். நான் வந்து இந்த குழந்தை வீட்டில் வச்சுட்டு இப்படியாக போயிட்டுருக்கேன். நானும் 95 போகிறேன், அவங்களும் போகும் பாருங்க. அந்த வண்டி வச்சுட்டு அதில் போயிட்டு அந்த பாப்பா காரில் ஏற்றிக்கிட்டு இருந்தோம், அதுதான் சேஃப்டி.
ஃப்ரெண்ட்ஸ் உத்தரமேரூர் சொல்லிட்டு அப்படி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். லாரி வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிட்டே போகிறாரு, ஓட்டியே போக மாட்டுறாரு, செம்ம டிராஃபிக்காக இருக்குது இங்கேயே. என்னடா பண்ணுறீங்க பைத்திக்காரன், இது பரா என்னையும் போக விட மாட்டான், அவனும் போக மாட்டான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் டெஸ்டினேஷனுக்கு. 80 போயிட்டுருக்கான், வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல. போகிறீங்க செங்கட்டூரா சார்? கார்ல போகலாம் சார், கிராஸ் பண்ணி டைரக்ட். வந்து பாத்தீங்கன்னா யோசிதாவுடைய அம்மாவே கால் பண்ண சொல்றாரு. உங்க பேர் என்னம்மா? உங்க பாப்பா பேர் என்ன? சரி ஓகேம்மா. R15v3 இங்கே ஒன்று இருக்குது, ஒரு M215 இருக்குது. சின்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. நாங்கள் கால் பண்ண யார் அவங்க கன்ஃபார்ம் பண்ணு, அவங்க அம்மா கிட்ட ஃபோன் கொடுத்ததுன்னு சொல்லி கடைசியாக அவரை அனுப்பிச்சிட்டாங்க. வண்டி புக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நேம் மட்டும் நோட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. மாஸ்க்லன்ட்டு ஒரு ஃபைன் போட்டுருவாங்கடா, மாஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபைன் போடுவாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருந்தோம்னா பர்த்டே தேவை, நம்ம எங்கே போனாலும். எல்லாமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், என்ன எத்தனை இடத்துல மறுக்க கேட்பாங்களோ. எங்களை பார்த்தா என்னடா குழந்தைய கடத்துகிற மாதிரி அவருக்கு, அவங்க விசாரிக்கிறது நல்லது தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்து வேடந்தாங்கன்னு சொல்லிட்டு பேர்ட் சென்ச்சுரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லாக்டவுனில் வந்து அது ஃபுல்லாக லாக்கில் இருக்குது, ஓப்பன் பண்ணலை இன்னும். விசிட்டிங் யாருக்கும் விடலை, விட்டாங்க கண்டிப்பாக அங்கே ஒரு போயிட்டு ஒரு விலாக் மாதிரி போட்டுலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேர்ட்ஸ்லாம் நல்லா பெரிய பெரிய பேர்ட்ஸாக தான் இருக்கும். வெயில் இன்றைக்கு வெயில் அடிச்சிருந்தாலும் இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் நமக்கு வந்து வெயில் வந்து அவ்வளோவா தெரியல. இப்போ போட்டிருக்கு பாருங்கள், தமிழ்நாடு வனத்துறை இந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் போகணும். சின்ன ஒரு பாம்பு போகுது தெரியுதான் தெரியல கேமராவில், ரொம்பவே ஒரு குட்டி பாம்பு. இது ரைட் சைடு திரும்பி போகணுன்னா வேடந்தாங்கல், இந்த வழியாக தான் போன வேடந்தாங்கல். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும் அந்த ஊர். மோப்பிள்ளையிலேருந்து தெரிஞ்சதுனா ரிட்டன் வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆனால் இது சீசன் இல்லை தான், ஒரு கொஞ்சம் பரவாயில்லாம் இருக்கும். டிசம்பர் நவம்பர் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பரவாயில்லாம் இருக்கும், அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். அங்கே வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டிங்லாம் கூட பண்ணுவாங்க, பெரிய பெரிய கேமராலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு. நான் 1 டைம் தான் போயிருக்கேன், லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர் முன்னாடி போனேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் செயின் லூப் வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து செயின் லூப் அடிக்கிறேன். வாழ்ந்து யோசித்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் 4 கிலோமீட்டர், நாங்கள் வந்து ரைட் சைடு தான் திரும்பணும். லெஃப்ட் சைடு போகணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இப்போ வந்து ரைட் சைடு போகணுமோ லெஃப்ட் சைடு போகணுமோ ஒரு கன்ஃபியூஸ் வந்துச்சு. அவன் தான் கூகுள் மேப் போட்டிருக்கேன், இதுதான் கரெக்டான ரூட் நினைக்கிறேன். மதுராந்தகம் 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு. செய்யூர் 25 கிலோமீட்டர். செய்யூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு, செய்யூர் பீச் அங்கே தான் போகணும். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலாக் பண்ணலை, என்னன்னு தெரியல, நானும் எதுவும் கேட்கல. இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு போகிறாங்கப்பா வண்டியா, ரொம்ப சூப்பரான ஒரு பிரிட்ஜு, சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜு. லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது, அப்படியே ஸ்டெப் தான் மேலே ஏறி போயிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வியூ சூப்பராக இருக்குது. கீழே ரயில்வே ட்ராக் போகிறதுனால இந்த பிரிட்ஜை கட்டிக்கிருக்காங்க. கொஞ்சம் இந்த
மெயின் ஏரியா விட்டு வெளியே போனால் தான் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக போக முடியும். அது வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த ரோடு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வந்து ஃபுல்லாக நயல் தான், மர நயல் தான். அந்த போ வந்து ரொம்பவே அருமையாக உருவாக இருக்குது, நேச்சுரலாக. போலீஸ் வண்டியாக தெரியல, செம்ம அடி ஃப்ரெண்ட்ஸ், கை வலிக்குது பயங்கரமா. இது யார் வெளில வந்து வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ் வேகமா. மண்ணுடா, மண்ணு மண்ணு கட்டி வெட்டியில் விழுந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணு கட்டி அது வந்து பாருங்களா எப்படி அடிச்சிருக்கு வேகமா. கையை வலிக்குது ஃபுல்லா. ஒழுங்கா பவர் பண்ணிட்டு மூட்டிட்டு போக தேவையா. இதான் பின்னாடி உட்காந்துருக்க தம்பி கண்ணில் வச்சு மாதிரி தான் ஆகுது. ஃபுல்லாக கார் போட்டு கார் பண்ணிட்டு போனோம் இல்லாம ஃபுல்லாக ஸ்டேரு காக்கா ஆப்பி. அது மண்ணுடா, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியலடா. மண் கட்டி வந்து அடிச்சுக்கிற அவ்வளோதாங்கம்மா. மண் கட்டி வந்து அடிச்சது காக்கா பூன்னு சொல்லிட்டு வராங்க ரெண்டு பேரும். பின்னாடி உட்காந்துருக்கு மண்டே முன்னே தெரிஞ்சிருக்கும். முடியல. வழி தாங்க முடியல. கொஞ்சம் நகர்ந்து கீழே விழுந்துருக்கூடாதான். என் கையில் தான் வந்து டேரெக்டாக அடிக்கணுமா. அதெல்லாம் வந்து அப்பவுமே சேஃப்டி ஃபுல்லாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம் நமக்கு. நம்ம வந்து எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே விட்டுனா அவ்வளோதான். ரைடிங் கிளவுஸ் ஃபுல்லாக வந்து ரைடிங் ஜாக்கெட் போடணும் கண்டிப்பாக. ரைடிங் ஜாக்கெட் போட்டுருந்தா இங்கே அதுவே விழுந்துருக்காது. சேஃப்டி தான் நமக்கு முதல்ல முக்கியம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் ரைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டி கார்டு எல்லாமே கண்டிப்பாக வாங்குங்க. நானும் கூட சீக்கிரத்தில் வாங்குவேன். இப்போ பட்ஜெட் இல்லாத காரணத்தினால தான் நிறுத்தி வச்சுருக்கேன். இல்லைன்னா அதெல்லாம் மெயினாக அவசியம் எனக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன அடிகளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செங்கா டூர் கிட்ட வந்துட்டோம். மெயின் ரோட்டில் இருந்து கட்டாயி லெஃப்ட் சைடு கட்டாயி ஒன்று வந்தாச்சு. சரி, நன்றி பாட்டி. போகணும். எங்கேயோ திருவிழா நடக்குது. ஆஃப் ரோடு மாதிரி இருக்கு. கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஒரு மரம் மட்டும் பாருங்களேன், அது வந்து தாலி பனைமரம்னு சொல்லுவாங்க. பனைமரத்துலேயே இது ஒரு வகையான பனைமரம். ஃபுல்லாக மண்ணு ஸ்கிட்டாகும். எவ்வளோ இது இருக்கு பாருங்க, இடம்லாம் கீழே விழுந்துருக்கு. இன்னும் எங்கள் டேடி எங்கள் மாமெல்லாம் யாருமே வரவே இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியிருக்கு. மரத்து வந்து வீடாக நினைக்கிறேன். ரேடியேட்டர் ஆன் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோவில் செல்லியம்மன். சீசன் சீசன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாகப்பயம் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பயம் பறித்து சாப்பிட்டுட்டே போகும். பஸ்ஸில் போகும்போது
ஃப்ரீயாக எங்கள் டைம் பாஸ். அப்போ ஃபோன்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து இப்படியே ப்ளூவிஷாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தியம் யோசித்தா வாழ் வாழ். அப்போலாம் தண்ணியை தான் விளையாடிட்டு இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக ப்ளூவிஷாக இருக்குது. இந்த தண்ணியெலாம் எங்கள் ஊரில் இருந்தால் குளிச்சுட்டே இருப்பாங்க. அதில் சுற்றி பார்த்தீங்கன்னா வயல். ஃபுல்லாகவே நேச்சுரல் தான் இங்கே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் பைத்தியம். அப்போலேருந்து தண்ணியில் விளையாட்டிட்டு இருக்கு. தட்ஸ் ஆல். பூஜைலாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இதோட நெக்ஸ்ட் இயர் தான் இந்த இடத்துக்கு வருவோம். இயர் ஒன்ஸ் தான் இங்கே வருவோம். மாலைலாம் போட்டு அந்த மஞ்சாத்தூளாக தெளித்து வண்டி ஒரு பூஜை பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. அதெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு எந்த அப்புறமா காஞ்சிச்சுன்னா போகாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஒரு ஹோட்டல் போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பீச்சுக்கு போகலான்னு பிளானு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு வளையதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த இடம் தான் இது. சும்மா ஒரு லேக் காட்டும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் நீர் தான், உப்பு தெரியும் அப்படியே தண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈஸியர் ரோடு தான் போய் நம்ம ஜாயின் ஆகும். இந்த ரூட்டில் போனோம்னா லாஸ்ட் டைம் வர சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து உப்பு ஃபுல்லாக உப்பு வச்சுருந்தாங்க சேர்த்து, அதை அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ தண்ணீர் இப்போ பண்ண மாட்டாங்க. எதுவும் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஒரு வீட்லேயே சின்ன ஒரு ஹோட்டல். சார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்தாச்சு, இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு தான். இப்போ நாம பீச்சுக்கு வந்தாச்சு. தட்ஸ் ஆல், நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கேமராலாம் கழட்டி வச்சுட்டு தான் போக போகிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பனையூர் மேரி பீச். இது கரெக்டாக அங்கே வந்திருக்கோம். அதை கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டு மீனவர்கள் தான் நினைக்கிறோம் ஃபுல்லாக. இங்கே சூப்பராக இருக்குது பீச்சு. இதெல்லாம் வந்து மெயின் பீச்சுலாம் இருக்காது, சும்மா தான் இது நார்மல் தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பீச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா போட்டு தான் நிற்குதுங்க. ஃபேமிலி இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா காற்று வேறு அடிக்குது. இப்போ வந்து நான் போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். பின்னாடி வந்து ஃபேமிலி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் போயிட்டு கொண்டாரம் குளிச்சுட்டு அப்புறமா இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். உங்களுக்காக டைம் லேப்ஸ் 3, 2, 1.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீச்சிலேயே ஒரு நாய் குளிக்குது, சூப்பராக பாருங்க, அதை பாருங்க, நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு இவர் சோலோவா. பாருங்க எவ்வளோ சூப்பராக குளிக்குதுன்னு, ஐயோ ரொம்ப ஹாப்பியாக குளிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ கூட நிறுத்திக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ, பாய் பாய். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போகிறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். சி யூ, பாய் பாய்.